ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தர்மம் செய்வதால் என்ன பலன் தெரியுமா? ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்காக. அன்பை பகிர்ந்து கொடுக்கலாம், விலை மதிக்கத்தக்க பொருள்களையும் பகிரலாம். ஆனால் செய்த பாவத்தையும் அதனால் வந்த துன்பத்தையும் தான தர்மங்கள் செய்து பகிர்ந்து கொள்ள முடியுமா? சாளரம் என்னும் கிராமத்தில் கிருஷ்ணன் என்பவன் வாழ்ந்து வந்தான். செய்யும் தொழில்தான் தெய்வம் என்பவன் என்று நியாயவாதி போல பேசுவான். அரிசி வியாபாரம் செய்து வந்த அவன் ஒரு மூட்டை அரிசியில் ஒரு கிலோ நெல்லாவது கலந்து விடுவான். கூட கொசுராக கல்லும் உமியும் கருப்பும் கூட இருக்கும். இப்படி கலப்படம் செய்தே லாபத்தில் பெரும் பகுதியை சம்பாதித்தான். அவன் கைப்பட்டால் எந்த பொருளும் கலப்படம் இல்லாமல் விற்பனைக்கு வராது. கலப்படமே தெரியாமல் பொருட்களை விற்பதில் பலே சாமர்த்தியசாலியாக இருந்தான். அவன் குடும்பத்தினர் பலமுறை இப்படியெல்லாம் ஏமாற்றிதான் லாபம் பெற வேண்டுமா, நியாயமாக சம்பாதிக்கும் வருமானமே போதாதா என்றெல்லாம் எடுத்து சொல்வார்கள். ஆனால் இவன் எதையும் காதில் வாங்காமல் தான தர்மம் செஞ்சா எல்லா அநியாயங்களும் புண்ணிய கணக்கில் வந்துவிடும் என்பான். அப்படி சொன்னது போலவே கோயில் தர்ம காரியங்களிலும் அன்னதானம் செய்வதிலும் முக்கியத்துவம் கொடுத்து தன் பங்குக்கும் ஏதாவது செய்திடுவான். ஊரில் இருக்கும் மக்களுக்கு அவன் தொழில் செய்யும் அத்தனை அநியாயங்களும் தெரியும். ஆனாலும் அவ்வப்போது அவன் செய்து வரும் உதவிகளால் யாரும் அவனை பகைத்து கொள்ள விரும்புவதில்லை. எப்போதும் போலவே கிருஷ்ணனும் கலப்படமும் தானமும் என்று வாழ்ந்தான். மரண தருவாயிலும் செய்த தான தர்மம் காக்கும் என்று நம்பினான். எல்லாம் முடிந்தது. யம தூதர்கள் அவனை யமனிடம் அழைத்துச் சென்றார்கள். இவன் முறை வந்ததும் நரகத்துக்கு தள்ளிவிடுங்கள் என்றான் யமன். என்ன நியாயம் இது? நான் எவ்வளவோ தர்மம் செய்து வந்திருக்கிறேன், நியாயப்படி பார்த்தால் என்னை சொர்க்கத்துக்கு தானே அனுப்ப வேண்டும் என்றான். யமனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. நீ என்னென்ன தர்மங்கள் செய்திருக்கிறாய் என்று கேட்டார். இவனும் கோவிலுக்கு செய்த திருப்பணிகள், அன்னதானம், உதவி என்று அனைத்தையும் சொன்னான். இவ்வளவும் கலப்படம் செய்த பொருளை விற்றதால் தானே என்று கேட்டான் யமன். ஆமாம், ஆனால் அதற்கு ஈடாகத்தான் நான் தானம் செய்தேனே என்றான். சரிதான், நீ செய்த தானத்தின் பலனை நற்பலனாக அடுத்த பிறவியில் அனுபவிப்பாய். ஆனால் இப்பிறவியில் செய்ததற்கு தண்டனை இப்போதே வழங்கப்படும் என்றார். கிருஷ்ணனுக்கு தாங்கவில்லை. அப்படியானால் என் குடும்பத்தினருக்கும் தண்டனையை பிரித்து தருவீர்களா என்று கேட்டான். அது எப்படி முடியும்? அவர்கள் உன் சம்பாத்தியத்தில் சுகபோகமாக வாழ்ந்தாலும் அவர்களை காப்பது உன் கடமை என்பதால் அவர்களை எவ்விதத்திலும் உன் பாவம் போய் சேராது. அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் அநியாயமாக சம்பாதித்த பணத்தில் வரும் பாவங்களை பங்கிட முடியாது என்றார். நாம் சுகமாக இருக்க வேண்டும், நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் உயர்ந்த அந்தஸ்துடன் வளம் வர வேண்டும் என்பதற்காக ஒருவன் அதர்மத்தை செய்து சுகபோகமாக வாழ்ந்தாலும் அந்த பாவ கணக்கை செய்த அவன்தான் அதை தீர்க்கவும் முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சுக்கிட்டீங்களா கதை மூலமா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.